ச உமா ஸ்கந்தன், ஸ்கந்தனோடு உமையோடு கூடி இருக்கக்கூடிய சிவபெருமான். சிவபெருமான் இருப்பார், அம்பாள் இருப்பா, நடுவில் ஸ்கந்தன் இருப்பார், சோமாஸ்கந்தன் பேர். சிவபெருமானும் அம்பாளும் இருக்கான்னு வச்சுக்கோ. ஒரு ஜர்க்கு வந்தவுடனே அம்பாள் என்ன பண்ணாலும் அப்படியே சிவனை பயந்து கட்டி பிடிச்சுட்டாளாம். அந்த கட்டி பிடிக்கிற இடம் தான் 22வது ஸ்லோகம். ஒரு நடுக்கம். சசால பார்வதி சாபி ததா ஸ்லிஷ்டா மகேஸ்வரம், பயத்தில் என்ன நடந்துடுத்தோங்கிற பயத்துல அம்பாள், பார்வதி, பர்வதவர்த்தினி, அபர்ணா, சிவபெருமான அப்படியே கட்டி பிடிச்சுண்ட இடம்ங்கிற. இது கட்டி பிடிச்சுண்ட இடம்ங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சுபாஷிதம், ஒரு ஸ்லோகம் சொல்ற, ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஸ்லோகம். பின்னாடி இருக்கிற ஒரு கவி எழுதி வச்சார் என்னன்னா, பிரம்மாவுக்கு ஒரு அழைப்பு வந்துதான். இதெல்லாம் ஒரு இமேஜினேஷன், ஒரு போயட் பண்ணியிருக்காரு. நீங்க உடனே என்னைக்கு வந்ததுலாம் கேட்காதீங்க, ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. என்னன்னா, ஒரு பெரிய ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், அதுக்கு வந்து பிரம்மா வரலாம் அப்படின்னு. பிரம்மா வரலாம்னு சொன்ன உடனே பிரம்மா சரஸ்வதியை கேட்டார், இட் இஸ் அ பார்ட்டி, வுட் யூ லைக் டு ஜாயின் மீ அப்படின்னு. சரஸ்வதி சொல்லிட்டா, இட் இஸ் டிசம்பர் சீசன், ஐ காட் வீணா கான்சர்ட், ஐ கே நாட் கம். சரஸ்வதி வரல. சரி, பிரம்மா என்ன பண்ணிட்டார், அன்னவாகனத்தின் அன்னத்தின் மீது ஏறி கிளம்பி போயிட்டார். அன்னம்ங்கிறது மெதுவாக தான் போகும். அது வந்து இந்த மேலாம் டெல்லிக்கு போகிறதுக்கு கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ்னு உண்டு. அது இனி கிளம்பி தானே, என்னைக்கு டெல்லிக்கு போய் சேரும்னே தெரியாது, போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இவர் கிளம்பி போயிட்டார் அன்னத்தில். அதே நாள் அதே அழைப்பிதழ் முருகப்பெருமானுக்கும் வந்திருக்கு, நம்ம தமிழ் கடவுள் முருகனுக்கும் வந்திருக்கு, கார்த்திகேயனுக்கும் வந்திருக்கு. முருகப்பெருமானுக்கு இங்க சரஸ்வதினா இங்க வந்து வள்ளி தேவயானை. வள்ளி தேவயானை கேட்டா, வள்ளி தேவயானை, we are very busy, we have to go out shopping, it is ஆடி மந்த். அங்க மார்கழி மந்த், ஆடி கதைக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாமே, ஆடி மந்த், there is lot of offer, 50% offer. ஏமா அப் டு அ கீழே சின்னதா போட்டிருக்கானே, அதை நீ பாக்கலையா? நோ, there is offer, we want to go and buy, you go carry on முருக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதனால முருகர் வந்து மயில் மேல ஏறின்னு அவர் வரார். அங்க பிரம்மதேவனுடைய அன்னவாகனத்துல ஏதோ ரிப்பேர் ஆயிடுது, ஏதோ பிரேக் ப்ராப்ளமோ பஞ்சரோ ஏதோ ஆயிடுது. அதே ஒர்க் ஷாப்புக்கு அமுச்சுட்டார் பிரம்மா. அப்ப பிரம்மாவுக்கு பிக்கப்புக்கு யாருமே இல்லை. ஓலா ட்ரை பண்ற ட்ரை பண்ற, அது சுத்திண்டே இருக்கு, நாட் அவைலபிள். ஓலா மணியா கேஷா, எங்க போகணும் அப்படிலாம் கேட்கணும். அது பிரம்மாவுக்கு ஒண்ணுமே ஓலாவும் கிடைக்கல, ஊபரும் கிடைக்கல. அப்ப முருகனை பார்த்தார். முருகனை பார்த்த உடனே, கேன் யூ பிளீஸ் கிவ் மீ லிஃப்ட், நோ நோ ப்ராப்ளம் பிரம் தேவ், யூ கேன் கம் அண்ட் சிட் வித் மீ அப்படின்னு. பிரம்மாவும் முருகப்பெருமானும் ஒரே மயில் மேல உட்கார்ந்து வர, அட்ஜஸ்ட் பண்ணின்னு வர, பாம்பே லோக்கல் மாதிரி. எல்லாம் ஒரு சுவாரஸ்யத்துக்காக சொல்றேன். அங்க எதிர்க்க பெருமாளும் அந்த கான்ஃபரன்ஸ்க்கு கிளம்பி வர்றார். பெருமாள் கிளம்பி வரும்போது பெருமாள் சகிதமா அங்க ஸ்ரீ மகாலட்சுமி கூட கருடன் மேல உட்கார்ந்துட்டு பெருமாளோட ஒரே வாகனத்துல ரெண்டு பேரும் பதி பத்தினிகள் தம்பதியா வரா. தூரக்க அந்த பெருமாள் வரக்கூடிய அந்த அழக பார்த்துட்டு, அவர் பெருமாள் கருத்த மேகம் இல்லையா, கருப்பு மேகத்தை பார்த்த உடனே அன்னபக்ஷி ஓடியே போயிடுது. அது ரிப்பேரா இருந்தது, ஓடியே போயிடுது. ஏன்னா அதுக்கு என்னன்னா, கருத்த மேகத்தை பார்த்துட்டு மழை வருதோன்னு பயம், அது ஓடி போயிடுது. இங்கே இது மகாலட்சுமி தாயார் பெருமாளோட வந்துட்டு இருக்கா, எதிர்க்க பாக்குறா. அது எதிர்க்க ஏதோ ஒரு பறவை மாதிரி இருக்கு, மேல ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டு இருக்கா, அது ரெண்டா ஒத்தரான்னு தெரியல. ஆனா தலையை எண்ணி பார்த்தா ஷண்முகனார், ஆறு தலை, நாலு முகம் பிரம்மாவுக்கு, ஆறு நாளும் பத்து. ஐயோ, ராவணன் வரப்போறானோங்கிற பயத்துல பெருமாளை கட்டி பிடிச்சுட்டாராம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அந்த காலத்துல எப்படி இங்க கைலாசத்தை தூக்கினோன்னா அம்பாள் சிவபெருமான கட்டி பிடிச்சுட்டாரோ, அந்த மாதிரி ஒரு கவி எழுதி வச்சார். தாயார் வந்து பெருமாளை கட்டி பிடிச்சுட்டான்னு அந்த ஸ்லோகம் தான். சலனாத் பர்வதேந்திரஸ்ய கணா தேவாஸ்ய கம்பிதாஹ சசால பார்வதி சாபி ததாஸ்லிஷ்டா மகேஸ்வரம் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு. அடுத்தது இந்த பூர்வ விற்த்தாந்தங்கள்னு சொல்லி வருவா, ராவணனுடைய பிளாஷ்பேக்க. ராவணனுக்கும் வாலிக்கும் ஒரு ஒப்பந்தம். நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொன்னேன். வாலி வந்து சொன்னா, உன் பத்னி சீதைய ஒரு ராட்சசன் கடத்திட்டு போயிட்டாங்கிறதுக்காக என்ன பழி வாங்குறியே ராமா அப்படின்னா, வாலிக்கு தெரிஞ்சிருக்கு ராவணன்ங்கிற ராட்சசன் கடத்தின்னு போயிருக்கான். பின்ன ஏன் அவன் தட்டி கேட்கல? ஏன்னா வாலிக்கும் ராவணனுக்கும் ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. ராவணன் தான் ரொம்ப பலவான் சக்திவான் நினைச்சுண்டு ஒரு சமயத்துல வாலியோடு போரிட்டான். வாலி என்ன பண்ணிட்டான், எனக்கு இது சந்தியாவந்தன சமயம்,
நான் இப்போ உன்னோட சண்டை போட முடியாது, ஐ வில் கீப் யூ ஃபார் சம் டைம்னு அந்த அழக்க ராவணனை தூக்கி தன்னுடைய கை அடக்கத்துக்குள்ள வச்சுட்டு கிழக்கு சமுத்திரத்துல போய் ஒரு அர்க்கியத்தை விட்டு, மேற்கு சமுத்திரத்துல வந்து அர்க்கியத்தை விட்டு, தெற்கு சமுத்திரத்துல வந்து அர்க்கியத்தை விட்ட உடனே ராவணன் வீக் ஆயிட்டான். ஐயோ இவ்வளவு சக்தியோடு கூடியவனா இந்த வாலின்னு. அப்போ வாலிய பார்த்து ராவணன் சொல்றான், இதை பாருப்பா நான் உன்னோட சண்டை போட வரல, ஜஸ்ட் ஐ வாண்டட் டு டெஸ்ட், ஐ நோ யூ ஆர் வெரி பவர்ஃபுல் வாலி, ஃப்ரம் நவ் ஆன் லெட் அஸ் ஹாவ் அன் அக்ரிமெண்ட், நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் உன கேட்க மாட்டேன், நான் என்ன தப்பு பண்ணாலும் நீ கேட்க கூடாது, சரியா, இனிமேலேந்து எனக்கு எது நாடோ உனக்கு அது நாடு, உன்னுடைய பத்னி யாரோ அவள் எனக்கு பத்னி. ராவணன் கிட்ட சொன்னேன் கேரக்டர் வீக்குங்கிறது, அதுதான் இந்த ஸ்லோகம், தாராஹா புத்ராஹா, ஓம் குழந்தைகள் என் குழந்தைகள், இது சொன்னா தேவையில்ல, ஓம் பத்னி எம் பத்னிங்கிறான், தாராஹா புத்ரா புறம் ராஷ்டிரம் போகச்சாதன போஜனம் சர்வமேவா விபக்தம் நௌ பவிஷ்யதி ஹரீஸ்வர. தாராஹா த முன்னாடி ஸ்லோகம், சலநாத் ச அதுக்கு முன்னாடி, பிரணம்ய பிர பிரச்சோத யாத் அப்படின்னு முடியறது இல்லையா, இதுல இந்த தா இன்னும் இருக்கிறது யாத் யா அந்த ஸ்லோகம், அதுதான் கடைசியில வரக்கூடிய ஸ்லோகம், 24வது அக்ஷரம் காயத்ரி, இது 23001 ஸ்லோகம், கரெக்டா, அப்படிதான் கணக்கு நமக்கு வரும், ஏன்னா முதல் ஸ்லோகத்திலேருந்து எண்ணினா அப்படிதான் வரும். இது எங்க வருதுன்னா, நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, அதனாலதான் கதையெல்லாம் இருந்துடுத்துன்னு வச்சுக்கோ, ஆன வரைக்கும் முதல் நாளும் வர பாருங்க, ஏன்னா இந்த முதல் நாள் வந்தது இந்த சீரியல் மாதிரி, இதுவரை இனி தொடரும்லாம் நம்மளால போக முடியாது. இந்த முதல் நாள் கர்ப்பவதியா இருந்த சீதையை தன் ஆசிரமத்தில் வைத்து பேணி காத்தார் வால்மீகிங்கிற மகரிஷின்னு பார்த்தோம். அப்ப அவ கர்ப்பவதியா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர், செகண்ட் ட்ரைமிஸ்டர், தேர்ட் ட்ரைமிஸ்டர், 9 மாதங்கள்ல தான் அவள் ஆசிரமத்தில் இருந்தாள். அவளை நன்றாக போஷித்து ஒரு தந்தை அண்ணாவை போல் பார்த்து கொண்டிருந்தார் வால்மீகி. அந்த சமயத்துல அயோத்தியால என்ன ஆகுதுன்னா, லவணாசுரன் ஒரு அசுரன், அந்த லவணாசுரன் படையெடுக்கும் போது ராமன் அந்த சத்ருக்னனை ராஜாவாக்கி அந்த லவணாசுரனிடம் போரிடுவதற்காக சத்ருக்னனை அமுச்சு வைக்கிறார். அந்த சத்ருக்னன் படையோடு திரட்டி வந்து லவணாசுரனோடு சண்டை போடுறதுக்காக வரார். வரக்கூடிய இடம் அந்த லவணாசுரனை போரிட்டு ஜெயிச்ச இடத்தை தான் பல பேர் லவணபுரின்னு சொல்லி, அது சில பேர் லக்னௌ ஆயிடுத்து அப்படின்னு சொல்றா. சரி, இப்ப விஷயம் என்னன்னா, போற வழியில இந்த வால்மீகி ஆசிரமத்துக்கு வர்றார். சத்ருக்னனுக்கு தெரியாது சீதைய நாடு கடத்தி இந்த வால்மீகி ஆசிரமத்துல தான் ராமர் வச்சிருக்கார். நாடு கடத்தியாச்சும் தெரியும், ஆனா அவர் தெரியாது. அந்த லேபர் ரூம்ல இருந்து வால்மீகி சொல்லிட்டார், சீதா நீ வெளியில வராதேன்னு விட்டார். அன்னைக்கு வந்த அந்த சத்ருக்னனுக்கு விருந்தோம்பல் பண்ணி சாதாரணமா பேசிட்டு இருக்கார் வால்மீகி. அப்ப வால்மீகியோடு பேசும்போது இந்த லவணாசுரன் சத்ருக்னன் சில சந்தேகங்கள் கேட்கிறார் வால்மீகி கிட்ட. அந்த காலத்துல என் பரம்பரையில கல்மாஷபாதன் ஒரு ராஜா இருந்தாரே, அவர் யார் அப்படின்னு கேட்கிறார். இந்த கல்மாஷபாதனை பத்தி ஒரு சின்ன ஒரு ரெண்டு விஷயம் சொல்லிட்டு நிறுத்துறேன். என்னன்னா, விஸ்வாமித்திரருடைய சரித்திரம் பார்த்தோம் இல்லையா, அவர் பண்ணாத காரியமே இல்லை. விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், ஒரு ராட்சசனுக்கு வசிஷ்டர் மீது பகைமை உண்டுன்னு தெரிஞ்சு அந்த ராட்சசனை வசிஷ்டர் உருவத்துல போச்சொல்லி அந்த ஊர் அயோத்தியா ராஜா மித்ரசகன்னு பேர், அந்த ராஜா கிட்ட எனக்கு நரமாம்சம் வேணும் சமைச்சு போடுன்னு கேட்க வச்சுட்டார். அந்த ராஜாவும் வசிஷ்டர் கேட்டுட்டாரேன்னு யாரையோ ஒட்டனை வெட்டி நரமாம்சத்துல நின்னா ஒரு கோட்டோ குழம்போ பண்ணி வச்சுட்டார். இப்ப நிஜம் வசிஷ்டர் வந்துட்டார். நிஜம் வசிஷ்டர் வந்து ஆச்சமனம் பண்ணி உள்ள அந்த பரிசேஷனம் பண்ணி சாப்பிடலாம் நினைக்கும் போது பார்த்தா நரமாம்சம்னு தெரிஞ்சுடுத்து. உடனே அந்த ராஜாவை பார்த்து சொன்னார், எப்படி நீ இந்த ஒரு தௌர்குண்யத்தோட இருக்க துர்குணத்தோட இருக்க எனக்கு நரமாம்சம் சமைச்சு போட்டிருக்கேன். ராஜா ஒண்ணுமே புரியல, ஏன்னா முன்னாடி வந்த ராட்சசன் வசிஷ்டர் உருவத்துல வந்தது இந்த ராஜாக்கு தெரியல. அவர் என்ன பண்ணார், ராஜா மித்ரசகன் கொஞ்சோன்னு கையில ஜலத்தை எடுத்துட்டு வசிஷ்டருக்கு சாபம் கொடுக்கலாம்னு போயிட்டார்.